படம் நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன சொல்கிறது, இந்த எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டிய படம். கவினோட ஆக்டிங் நல்லாயிருக்கும், ஹீரோனோட ஆக்டிங் நல்லாயிருக்கும், எமோஷன் லவ் எல்லாமே இருக்குது படத்தில். என்ன இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான், கல்யாணத்து மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டா எவ்வளோ ஆசை பண்ணும், அதை பார்த்துக்கணும், மாதிரி வீட்டில் எப்படி ஒத்துக்குவாங்க என்ன எல்லாமே சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் நடக்கிறது தான் எல்லாமே. நல்லாயிருக்குண்ணா படம். அவர் என்ன சொல்கிறது, மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு கம்பேரிசன் ரொம்ப, அவரோட இது ஆட்டிடியூட்லாம் குறைச்சி நடிச்சிருக்காரு. கடைசியில் என்ன சொல்ல, அன்பு தான் எல்லாமே. அதான் கிளைமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கலாம் வேலை, ஒரு ஒரு 2.5 மணி நேரம் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கும். செம்ம பேர் நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு குழந்தைக்காக அது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், நான் ரிவீல் பண்ண விரும்பலை. நல்லாயிருக்கும், போய் பாருங்கள் படம் பார்க்கறது. நல்லா குரலாம் இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்கிற பெருசு அளவுக்கு இல்லை, சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ படம். ப்ரோ அப்பா பையன் சென்டிமெண்ட் தான் ப்ரோ ஃபுல்லாக. கவின் பிச்சு உதறட்டாரு ப்ரோ, அவருக்கு உண்மையிலே ஃப்யூச்சரில் நல்ல லைஃப் இருக்குது ப்ரோ. ஸ்டாரிங் அவங்க சீன்ஸ் கம்மியாக இருக்குது ப்ரோ, வர சீன்ஸ். மற்றபடி படம் எதுவுமே இல்லை ப்ரோ, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தோம், அதை விட அதிகமாகவே இருக்குது ப்ரோ படம். ஒரு அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் தான் ப்ரோ. நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை, நல்லா இருக்குது படம், போய் தேட்டரில் பாருங்கள். அவ்வளோ குறையே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கூட இல்லை ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்தது படம், நல்லா பண்ணியிருக்காரு, புது கான்செப்டாக இருந்தது, நல்லா இருக்குது. ஹீரோயினும் நல்லா இருக்காங்க. எப்படி அந்த ஒய்ஃப் விட்டு போயிடுவாங்க, அது திருப்பி ரீயூனியன் ஆகுறது, அதுதான் கதையை. சாங் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது, பட் மூவி நல்லா இருந்தது. நல்லா இருக்குது ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. லவ் அவ்வளோதான், லவ் பற்றி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். அது லவ் லவ் மட்டும் பண்ணக்கூடாது, லவ் தாண்டி நிறைய லைஃப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, மேரேஜ் பண்ணால் ஜாலியாக அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லை, புதுசாகவும் சொல்லலை, நல்லா தான் இருக்குது படம். போர் அடிக்காமல் போகுது படம், அவ்வளோதான். கவின் அண்ணா எப்பவுமே மாஸ், எப்பவுமே மாஸ் கவின் அண்ணா, நல்லா இருக்கு. அவங்க நல்லா இருப்பாங்க. கவினா நான் ரியல் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க உள்ள, அவங்க ஒரு செகண்ட் ஹாஃப் அப்புறம் வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல கேரக்டர், நல்லா இருக்கு, எப்பவுமே பிடிச்சிருக்கு. அவரோட ஆக்டிங் நல்லா காமெடி சென்ஸாக இருக்கட்டும், நல்லா இருக்குது. அது கொஞ்சம் காமெடியாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடியாக நல்லா போகுது, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, சென்டிமெண்ட்டாக முடிச்சிட்டாங்க, நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக டியர்ஸ்லாம் வந்துச்சு, நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, நல்லாவே இருந்தது மூவி. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் மூவி, நான் அப்படியே தான் எடுத்துக்கிட்டேன். குறையா நம்ம தேடினா மட்டும்தான் குறையா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவல் படம். அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்ல கான்செப்டே, நல்லா இருக்கு. நாங்கள் காலேஜ் கட்டஸ்ட் வந்து பார்த்துன்னு இருக்கோம், செம்மையாக இருக்குது. அண்ணன் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதை விடவே சூப்பராக இருக்குது. அவர் வேறு லெவல் ப்ரோ, செம்ம பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த படத்தினால இன்னும் ரொம்ப லைக் பண்ணுறேன். அவர் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியாக எப்படி இருந்து பார்த்துக்கணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு கான்செப்ட் சூப்பராக இருக்கு. ஆனால் படம் சூப்பராக இருக்குது சார், மெல்டட் உண்மையில் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படம் கண்டிப்பாக 100 நாள் ஓடும். படம் நல்லா இருந்தா சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன் படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, இன்னொரு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் ஷோ போயிருப்போம், திரும்பி நைட் ஷோவில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக நாங்கள் வரப்போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸ், நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, உண்மையிலே டேரக்டர் தான் மெயினாக. நான் அவருக்கு தான் இந்த இது எல்லாமே செய்கிறோம், இந்த கிரெடிட் எல்லாமே டேரக்டர் தான் செய்கிறோம். நல்லா சூப்பராக பண்ணிக்கா, எடிட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கல யாரும், கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு செத்துட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்ட்டு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அங்கும் ஒரு திமுறாக நடிச்சிருக்கேன் அந்த பொண்ணு. படம் நல்லா இருக்குது, சூப்பராக. மெல்டட் மெல்டட் அப்படியே ஆளை உருக சார், சூப்பர் படம், சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. எமோஷ்னலான மூவி ப்ளஸ் காமெடி எல்லாமே கலந்து இருக்குது மூவி. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காலேஜ் பையன் பொண்ணு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ண பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது. குழந்தை பிறந்து அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பிறகு அவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சிட்ட பிறகு அப்பா வந்து புள்ளி எடுத்து வளர்க்குறாரு, அதான் கான்செப்ட்டு. அப்புறம் என்னாச்சுன்னு, அவங்க சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா தான் கதை. அப்புறம் கிளைமேட்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்டு, ரொம்பவே நல்லா ஆர்ட் டீச்சிங்காக இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம், வல்காரிட்டிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழுக வந்துச்சு உண்மையாகவே, எல்லாருக்கும் டீச்சிங்காக இருக்கும். எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம். ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க, நல்லா அந்த கதாபாத்திரமே வாழ்ந்திருக்காங்க. குறைகள் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், அப்புறம் நீங்கள் போக போக நீங்கள் அதை வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் ப்ரோ, சாங் தான் ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமா இருந்தது, பட் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. இந்த ஓவரால் நல்லா தான் இருக்குது, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அதெல்லாம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு ப்ரோ, நல்லாவே பண்ணுங்க. ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, கேரக்டர்ஸ் எல்லாமே பெட்டராகவே சூட்டாக இருக்குது. அந்த ஃப்ரெண்டாக வந்தவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அண்ட் ஆஃபீஸ் மேட்டாக வந்தவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓவரால் நல்லா தான் போகுது. அந்த கடைசி எண்டு கிளைமேக்ஸ் தான் வந்துட்டு பெட்டர் பார்ட்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வந்து எந்த குறைகளும் இல்லை ப்ரோ, எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ.
ஆ கண்டிப்பாக ப்ரோ, நானே என் லவர் கூட்டு தான் வந்தேன். சீங்களை காட்ட முடியல, அதனால தான் நான் மட்டும் பேசுகிறேன்.